உயிருக்கு உயிரான உத்தமனைவியின் உம்மத்துகளை அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து அந்தி சாய்ந்த வேலை அருள்மறை சோலை இன்றைய இனிய திருவசனங்கள் சூரா அல் முல்க் ஆட்சி அறுபத்தி ஏழாவது அத்தியாயமாகிய இந்த சூரா முல்க் என்ற அத்தியாயத்தினுடைய இருபதாவது வசனம் முதல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அம்மன் ஹாதல் லதீ ஹுவ ஜுன்துல் லக்கும் யன்ஸுருக்கும் மின் дуனிர் ரஹ்மான் இன்ில் காஃபிரூன இல்லா ஃபீ ฆுரூர் ரஹ்மான உங்களுக்கு உதவ செய்யக்கூடிய படைகள் எவை இந்த neraகரிப்பவர்கள் வெறும் மாயையிலே அன்றி வேறில்லை அல்லாஹ் உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கும் தன்னுடைய உணவை தடுத்து கொண்டால் உங்களுக்கு உணவு கொடுப்பவன் யார் இதனையும் இவர்கள் கவனிக்கவில்லை அன்று இவர்கள் வழிகட்டிலும் சத்தியத்தை வெறுப்பதிலுமே மூழ்கி கிடக்கின்றனர் முஸ்தகீம் என்ன முகம் குப்புற விழுந்துகள் செல்பவன் தன் லட்சியத்தை அடைவானா அல்லது நேரான பாதையில் ஒழுங்காக செல்பவன் அடைவானா قُلْ هُوَ الَّذِي أَنْشَأَكُمْ وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ நபியே நீங்கள் கூறுங்கள் அவன்தான் உங்களை படைத்து உங்களுக்கு செவிகளையும் கண்களையும் உள்ளங்களையும் கொடுத்தவன் அவ்வாரிருந்தும் நீங்கள் வெகு சொர்ப்பமாகவே அவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் நபியை நீங்கள் கூறுங்கள் அவன்தான் உங்களை பூமியில் பல பாகங்களிலும் பரப்பி வைத்திருக்கின்றான் மறுமையில் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அன்பு சொந்தங்களே இதற்கு முந்தைய வசனங்களின் மூலமாக முந்தைய கூட்டத்தார் அளிக்கப்பட்ட விஷயங்களையும் அவர்கள் பூமிக்குள்ளே சொறிவாங்கப்பட்ட விஷயங்களையும் அவர்கள் பொய்யாக்கியதன் காரணத்தினால் அவர்களுடைய நிலைப்பாடுகளை பற்றியும் அல்லாஹ் சொன்ன அந்த விஷயங்களையெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹு தாலா இந்த வசனங்களை சொல்லி காட்டுகின்றான் எல்லா விஷயங்களுக்கும் ஆற்றல் மிகுந்தவன் அல்லாஹுதான் அவனுடைய படைகள் மட்டும்தான் வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்று அல்லாஹு தாலா இருபதாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனங்களின் மூலமாக உகது போர்க்களத்திலும் பதிரு போர்க்களங்களிலும் இவ்வாறான போர்க்களங்களிலெல்லாம் மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்த விஷயங்களை நினைத்து பார்க்க முடிகிறது அன்பு சொந்தங்களே அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஆற்றலுக்குரிய மலக்குமார்களை கொண்டு எவ்வளவு பெரிய உதவி பாரங்களை அந்த சகாபாக்களுக்கு செய்தான் என்பதை நாம் வரலாறுகளின் மூலமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் அதேபோல நம்ரூத் என்ற ஒரு பெரும் மன்னன் ஆற்றலுக்குரியவனாக இருந்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தள்ளி மிகப்பெரிய ஒரு வல்லமையை நிரூபித்தான் ஆனால் அந்த நம்ரூது மன்னனை அழிப்பதற்காக அல்லாஹு தலா ஒரு பெரும் படையை தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக கொசுக்களை கொண்டுதான் அந்த மனிதனை அழித்து ஒழித்தான் என்பதையும் வரலாற்றிலே நான் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதேபோல சஹாபாக்களில் சில பேருடைய மண்டை ஓட்டிலே மது அருந்துவதாக சில காபிர்கள் சபதம் செய்து அதை எடுப்பதற்காக முயற்சித்தபோது ஷஹீதாக்கப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய உடலையும் தலையையும் அல்லாஹு தாலா தேனீக்களை கொண்டு பாதுகாத்தான் என்ற வரலாற்றையும் நாம் ஹதீசுகளிலே பார்த்திருக்கிறோம் இவ்வாறான விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனை வெற்றி பெறச் செய்வதற்கு ஒரு பெரும் படையை அனுப்ப வேண்டிய அவசியமில்லை சாதாரண படைப்பினங்களின் மூலமாக கூட அல்லாஹு தாலா எப்பேற்பட்ட சாதனைகளையும் செய்துவிட முடியும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா பல வரலாறுகளின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான் அஹசாப் போர்க்களத்திலே அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தினான் என்பதையும் நமக்கு தெரியும் அஹசாப் என்ற போர்க்களத்தின் மூலமாக அல்லாஹு தாலா செய்த மிகப்பெரிய சாதனைகளை பற்றி அஹசாப் என்ற அத்தியாயத்தில் விழாவாரியாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகின்றான் அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் கொடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய உணவை தடுத்துவிட்டால் தான் உங்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான் இது விவசாயமாக இருக்கட்டும் அல்லது விவசாயம் முடிந்ததற்கு பிறகு அந்த தானியங்களை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் நம்முடைய உணவு நம்முடைய வாயுக்குள்ளே சென்று அடைந்து அது செரிமானமாகி வெளிப்படுகிற வரை நம்முடைய உணவல்ல சில நேரங்களிலே வாயிலே வைக்கக்கூடிய உணவை கூட விழுங்க முடியாத நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான் இது அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடைபெறுகின்றன என்பதை உணர வேண்டும் அது மட்டுமல்ல அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹூ தாலா ஒரு மனிதன் முகம் குப்புற விழுந்து செல்பவன் அடைவானா என்று கேட்கின்றான் இது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வீணான வழியிலே செல்வதை குறிக்கும் என்பதாக சில முபசீர்கள் நாளை மறுமையிலே நல்லவர்கள் தீயவர்கள் அல்லாஹுக்கு முன்பாக எழுப்பப்படுகிற போது அவர்களுடைய நிலைகளை குறித்து பேசக்கூடிய வசனம் என்பதாக சில பேர் இந்த இடத்திலே ஒரு ஹதீஸை நமக்கு தருகிறார்கள் அவர்கள் சில மனிதர்கள் முகம் குப்பரை எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள் அது சொன்ன போது அவர்கள் நடந்து போக முடியும் என்று கேட்டபோது இரண்டு கால்களால் நடக்க வைத்த அந்த முகத்தால் நடக்க வைக்க தெரியாதா என்று நபி அவர்கள் கேட்டார்கள் என்ற ஹதீஸை அங்கே பதிவு செய்கிறார்கள் அன்பு சொந்தங்களே அல்லாஹு முடியக்கூடிய ஒரு மாபெரும் வல்லமை மிகுந்தவன் என்பதை உணர வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக வெளிப்படக்கூடிய அல்லாவுடைய ஆற்றலை விளங்கி உண்மையான நல்லடியார்களாக வாழும் தோஃபிகை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து